தானலூர் சமீம் என்கிறவர் கேட்குறாரு, ஒரு நாத்திகர் என்னிடம் கேட்கிறார், குர்ஆனில் 96வது அத்தியாயத்தில் 1வது வசனம் ஓதுவீராக என்று ஆரம்பம் ஆகிறது. உங்களுடைய ஹதீஸ் புத்தகத்தில் இது குறித்து வரும் பதிவில் வானவர் முகமது நபியிடம் ஓதுவீராக என்று கூறுகிறார். அதற்கு முகமது நபி அவர்கள், நான் ஓத தெரிந்தவன் இல்லையே என்று பதில் கூறுகிறார். என் கேள்வி என்னவென்றால், வானவர் ஓதுவீராக என்று எதை பற்றி கூறினார்? அவரிடம் எதுவும் புத்தகம் அல்லது காகிதத்தில் எழுதியதை காண்பித்தாரா? ஒருவரை நோக்கி ஓதுவீராக என்று கூறினால் எதையாவது காண்பித்துத்தானே கூற வேண்டும். ஒன்றும் இல்லாமல் ஓதுவீராக என்று எப்படி கூற முடியும்? நபியின் பதிலும் நான் ஓத தெரிந்தவன் இல்லையே என்று இருக்கிறது என்றால் எழுதிய ஏதோ ஒன்றை காண்பித்தால் தான் கூற முடியும். வாயால் கூறுவதை திரும்பி சொல்வதற்கு ஓத தெரிந்தவன் இல்லையே என்று சொல்ல முடியாத அப்படி ஒரு எழுதிய பொருள் இருந்தது என்றால் அது எங்கே? வானவர் எடுத்து சென்று விட்டாரா? இது குறித்து ஏதாவது ஆதாரம் உள்ளதா என்று கேட்கிறார். அவர் கேட்கிறார், என்ன செய்கிறாருன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்படும் பொழுது, ஹிரா குகையில் இருக்கும் பொழுது, ஜிப்ரீலுங்கிற வானவர் வந்து என்ன செய்கிறாங்க, இருக்கிற ஓதுவீராக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மகாநபி காரின், நான் வந்து இது புகாரில் 3வது ஹதீஸிலே வரும், புகாரி 3வது ஹதீஸில் அந்த வாசனை எப்படி வரும்னு கேட்டால், ஃபொகால இக்ர, ஓதுவீராக என்று அவர் ஜிப்ரீல் சொன்னார். குல்த்து, நான் சொன்னேன், மகாநபி காரின், நான் ஓதுறவன் கிடையாதே அப்படின்னு சொன்னேன். ஃபஹதனி, என்னை பிடித்தார், பகத்தனிய சானியா, ரெண்டாவது என்னை இறுக்கி அணைத்தார், அணைத்த உடனே அணைத்து ஹத்தா பலகம் சொல்வது எனக்கு பெரிய சிரமம்ன்ற அளவுக்கு இறுக்கி அணைத்து விட்டு சும்மா அரிசலனை பிறகு என்னை விட்டு விட்டார். பிறகு பக்கால இருக்கிற ஓதுவீராக என்று சொன்னார். நான் சொன்னேன் மகாநபி காரி என்று. அது 3வது தடவை தான் என்ன செய்கிறாருன்னா, இக்கிறன்னு சொல்லிவிட்டு இக்கிற பிஸ்மிரபிக்கல்லதி கலக்கு என்கிற ஒரு விஷயத்தை அந்த வசனத்தை ஓதினார் என்று வருகிறது. அப்போ இதை வச்சு அந்த சகோதரர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், ஓதுவீராக என்று சொல்வதாக இருந்தால் ஏதாவது ஒரு புஸ்தகத்தை வச்சு இதை ஓது, இதை படிப்பீராக, அப்படி தானே சொல்லியிருக்க முடியும். அவர் என்ன புஸ்தகத்தை கொண்டு வந்தார்? புஸ்தகத்தை கொண்டு வந்து தான் ஓத சொன்னாரா, அது ஓத அந்த சொன்னதை எடுத்துக்கிட்டு போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறார். அந்த ஓதுவீராகங்கிற அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு அப்படி விளங்கினாலும், அரபு மொழியில் ஓதுதல் என்ற வார்த்தை இருக்குல்ல, அது வந்து பார்த்து படித்து ஓதுவதற்கும் ஓதுதல் என்று சொல்வார்கள். மனப்பாடத்தில் ஓதுவதையும் ஓதுவதுன்னு சொல்கிற மனசில் உள்ளதை என்ன செய்வது, நம்ம திருப்பி சொல்வதற்கும் ஓதுதல் தான். ஓதுதல் என்று சொன்னாலேயே ஒரு நூல் இருக்க வேண்டுமென்றோ அதை பார்த்து படிக்க வேண்டுமென்றோ அகராதியில் அதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால், உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நம்ம தொழுகையில் ஓதுவதை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. 73வது அத்தியாயத்தில் 20வது வசனத்தில் சொல்லுகிறது, நீங்கள் தொழுகும் பொழுது ஃபக்ரவு மாத்த எஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆனில் உங்களுக்கு இயன்றதை ஓதிக்கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கிறது. தொழுகையில் நம்ம எதை ஓதுனோம், புஸ்தகத்தை படிச்சுக்கிட்ட ஓதுனோம், தொழுகை அதுலேயும் ஃபக்ரவு தான் வருது, அதுலேயும் கரங்கிற அதே ஓதுதல்ங்கிற வார்த்தை தான் இந்த வசனத்திலையும் வருகிறது. 73-20வது வசனத்தில் ஃபக்ரவு, நீங்கள் ஓதுங்கள், மாத்த எஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆனில் உங்களுக்கு தெரிந்ததை ஓதுங்கள் என்று சொன்னால், மனப்பாடமாக தெரிந்ததை ஓதுவதற்குத்தான் ஓதுங்கள்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்படுது. பார்த்து படித்து ஓதுவதற்கு மட்டும் உரிய சொல் அல்ல, மனப்பாடத்தில் படித்து கேள்விப்பட்டு அறிந்திருப்போம்ல, அதை ஓதுவதற்கும் என்ன சொல்லுவாங்க, இருக்கிற கரங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க என்பதற்கு இந்த 73-20 வசனம் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து இப்போ குர்ஆன் 7வது சூராவில் 204வது வசனத்தில் இருக்கிறது, ஒய்தா குரியல் குர்ஆன், குர்ஆன் உங்கள் முன்னால் ஓதப்பட்டால் ஃபஸ்தம் இவங்க காது கொடுத்து கேளுங்கள் அப்படின்னு இருக்கிறது. அப்போ குர்ஆன் ஓதப்பட்டால் கேளுங்கிறதுக்கு என்ன அர்த்தம், நான் மனப்பாடமாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறேன், நீங்கள் காது கொடுத்து கேட்கணும், அல்லது புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு ஓதுறேன், நீங்கள் காது கொடுத்து கேட்கணும். ஓதுதல் என்பது நூலிருந்து வாசித்தாலும் ஓதுதல் தான், அல்ல ஏற்கனவே மனசில் உள்ள அடிப்படையில் உள்ளதை சொன்னாலும் ஓதுதல் தான். அப்போ ஓதுதல் என்கிற அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு புஸ்தகம் இருந்தால் தானே ஓத முடியும். அந்த ஓதுதல்ங்கிறது ஒரு புது சொல்லாக இருக்கிறதுனால
ஏன்னா தமிழ் மரபில் வந்து ஓதுதல்ங்கிற படித்தல் தான் இருக்கிறது, ஓதுதல்ங்கிறதே இல்லை. அதுதான் நம்ம என்ன செய்யணும், கூர்வீராகன்ட்டு நம்ம பல இடங்களில் குரானில் கூட என்ன செய்வோம், மொழிபெயர்த்திருப்போம். கூறுவது தான் அதுக்கு அர்த்தம். அப்போ ஓதுதல்ங்கிற வார்த்தை முஸ்லீம்கள் மத்தியில் என்னஞ்சிட்டோம், ஓதுதல்ங்கிற வார்த்தையை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அது பார்த்து ஓதுறதுங்கிற அர்த்தம் மனசில் பதிந்து விட்டது. ஆனால் ஓதுதல்ங்கிற என்ன அர்த்தம்னு கேட்டால் வந்து மனப்பாடமாக ஓதுறதுக்கும் அந்த ஓதுதல் என்று சொல்லலாம். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஔவையார் சொன்னதா எது சொல்லியிருக்கிறாங்க. ஓதாமல் இருக்க வேண்டாம்னா படிக்காமல் இருக்க வேண்டாம், அது படிக்கிறத பற்றி அவங்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து ஓதுவோம் வாருங்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு அவர் நினைவு படிக்கிறாரு. அந்த அதை போய் புஸ்தகத்தை பார்த்து படிக்கிறத பற்றி அவர் சொல்லலை. லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை சொல்லுவோம் வாருங்கள், ஓதுவோம் வாருங்கள்னா சொல்லுவோம் வாருங்கள். அப்போ ஓதுதல் என்பது சொல்லுதல் என்கிற அர்த்தத்திற்கும் வரக்கூடிய ஒரு சொல், படித்தல் என்கிற அர்த்தத்திற்கும் வரக்கூடிய சொல். படித்தல் என்று சொன்னால் ஏட்டிலிருந்து படித்தல், சொல்லுதல் என்று சொன்னால் உள்ளத்திலிருந்து சொல்லுதல், உள்ளத்திலிருந்து வாயால் சொல்லுதல். அரபியில் வரக்கூடிய அந்த கர ஓதினாண்டு அந்த நீங்கள் சொன்ன ஹதீஸ்லாம் வருதுல்ல, ஓது வீராகலாம், அதெல்லாம் என்ன வார்த்தை வருதுன்னா கரங்கிற வார்த்தை வருது. கர என்பதுக்கு வந்து ஓதுவீராகன்ற அர்த்தம் செய்யும் போது தானே உங்களுக்கு கன்ஃபியூஸ் வருது, சொல்வீராகன்னு போடுங்க, சொல்லு அப்படிங்கிற என்னத்தை சொல்ல. ஜிப்ரீல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இருக்கிறேங்கிறார். ஓதுவீராகன்ற அர்த்தம் செஞ்சோம்னா புஸ்தகத்தை நோக்கி உங்கள் பார்வை போயிடுது, அந்த அர்த்தம் மட்டும் அது கிடையாது. சும்மா சொல்வதற்கும் ஏன்னா முகமது நபிக்கு எழுதப்படிக்க தெரியாது. அப்படியும் குரானில் இருக்குது, என்ன இருக்குது, ஒலா தகுத்துகுப்பி எமீனிக்க, நீ வந்து மா குன்த தத்துலுமின் கிதாபின், இதற்கு முன்னாடி எந்த புஸ்தகத்தை நீ படித்தது இல்லை, ஒலா தகுத்துகு பி எமீனிக்க, இனியும் உனது கரத்தால் நீ எழுதவும் மாட்டாய், நீ எழுதவும் மாட்டாய், இதுக்கு முந்தி படித்ததும் இல்லைன்னு குரான் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுதவும் படிக்கவும் தெரியாது என்றது குரான்லே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எழுதவும் படிக்க தெரியாதவர்கள்ட்ட போயிட்டு படின்னு சொல்லுவாங்களா, புஸ்தகத்தை படின்னு சொல்லுவாங்களா, அவற்றை கொண்டு அந்த புஸ்தகத்தை காட்டி இதை ஓதுன்னு சொல்லுவாங்களா, அவர் தெரியாத அது வந்து படி இருக்கிறத படித்து ஓதுவதை பற்றி அதை பேசவே இல்லை. என்ன சொல்கிறாரு ஜிப்ரீல் வந்து சொல்லு பாங்கிறாரு, என்னத்தை சொல்ல, நான் எதுவும் நான் ஒன்றும் ஓதுனவன் கிடையாது, தெரிஞ்சவன் கிடையாது, எதையாவது அதாவது அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இருக்கிற சொல்வீராக என்னத்தை சொல்ல, ஒன்றும் எனக்கு தெரியாத சொல்லு அப்படிங்கிறாங்க, தெரியாதுங்கிறாரு. அப்போ என்ன சொல்லணுங்கிற அந்த சொல்ல அவர் சொல்லிக் கொடுவார், இக்கிற பிஸ்மி ரப்பிக்கு அல்லது ஹலக் என்று சொல்லு, என்னை படைத்த இறைவன் பெயரால் நான் வந்து ஓதுகிறேன் என்று சொல்லுன்னு அந்த வார்த்தையை சொல்லி கொடுக்குறார். அப்போ ஜிப்ரீல் கேட்குற என்னென்னு கேட்டால் உனக்கு தெரிஞ்ச எண்ணத்தையாவது சொல்லு, இக்கிறன்னு அர்த்தம் தெரிஞ்ச எதையாவது சொல்லுன்னு அர்த்தமே தெரியும். நான் ஒன்றும் தெரிஞ்சவன் இல்லை, தெரிஞ்சால் தானே சொல்கிற, உனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுன்னு கேட்போம்ல, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறார் அவர். அவர் ஜிப்ரீல் கேட்குறார் இக்கிற சொல்லுங்கிறார். இந்த ஓதுன்றவனு தான் உங்களுக்கு புஸ்தகத்தை நோக்கி போகுது. ஓதுன்னு அர்த்தம் செய்யாமல் சொல்லுன்னு அர்த்தம் செய்யும், அந்த அர்த்தமும் அந்த கரங்கிற வார்த்தைக்கு இருக்கிறது. ஓதுவீராகனா சொல்வீராக, என்னத்தை சொல்ல, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறாரு, சொல்லுங்கிறார் மறுபடி ஒன்றும் தெரியாதுங்கிறாரு. மூணாவது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் ஹலக், இதை சொல்லு. அப்போ இந்த என்ன சொல்லணுங்கிறதுக்கு எதையாவது ஒரு நாலேஜ் தெரிஞ்சு வச்சுருக்கிறாரா, உனக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது இருந்தால் சொல்லு அப்படின்னு தான் ஜிப்ரீல் வந்து கேட்குறாரு. எனக்கு ஒரு விஷயம் தெரியாது, நான் அந்த மாதிரி எதுவுமே என்ன செஞ்சதில்லை, அறிஞ்சு வச்சுக்கிறவங்க கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஓதுதல்ங்கிற வார்த்தைக்கு வந்து ஒரு ஏடாக இருந்து அதை வாசிக்க சொன்னார் என்று நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த அர்த்தம் இருக்குது, அந்த வார்த்தைக்கு இருக்குது, ஆனால் அந்த அர்த்தம் மட்டும் கிடையாது. ஓதுங்கிற வார்த்தைக்கு வந்து மனதில் உள்ளதை சொல்லுங்கிற அர்த்தம் இருக்கிறது, ஏட்டில் உள்ளதை படிங்கிற அர்த்தம் இருக்கிறது. இந்த இடத்துல வந்து ஏட்டில் உள்ளதை படிங்கிறது பொருந்தாது, ஏன் அவருக்கு படிக்க தெரியாது, தெரியாத ஒரு ஆட்டை கேட்ட கொண்டாந்து கொடுக்கவும் மாட்டார். அப்போ என்னதான் அர்த்தம் செய்யணே, உன் மனதில் உள்ளதே சொல்லு, என் மனசில் ஒன்றுமே இல்லை, மறுபடியும் மனசில் உள்ளது சொல்லு, என் மனசில் ஒன்றுமே இல்லை, அப்போ இதை சொல்லு, இருக்கிற பிஸ்மி ரப்பிக்கு அல்லது ஹலக்குன்னு சொன்னால் தான் அது பொருந்தும். அதனால் ஓதுவீராக என்பதற்கு சொல்வீராகங்கிற அந்த கருத்து அதில் இருக்கலை, அதன்படி புரிந்து கொண்டோமே ஆனால் இந்த ஒரு குழப்பம் வராது.